இந்த சினிமா துறையில் வர்றது வந்து ஒரு சின்ன வயசுலேருந்து ஒரு கனவு. ஏர்ஃபோர்ஸ்லேருந்து வெளியே வந்த உடனே ஐஏஎம் கல்கட்டாவில் ஒரு 6 மந்த்ஸ் அங்கே படிச்சுட்டு இருந்தேன். அப்போ எங்களை ஒரு ஆண்டர்பிரினர்ஷிப் அப்படின்னு சொல்லி ஒரு டாப்பிக்கில் ப்ரெசென்ட் பண்ண சொன்னாங்க அவங்களுடைய ஐடியாஸை. அப்போ உதித்த ஒரு பேர் தான் எமர்ஜிங் சிக்னேச்சர்ஸ் எம்எஸ் சயின்ஸ். ஸோ அதை மனசில் வச்சுட்டு இந்த துறைக்கு அதை வச்சு அதை ஆப்டாக இருக்குங்கிறதுக்காக அதை செலக்ட் பண்ணோம். ஒவ்வொரு ஆப்பர்ச்சுனிட்டிக்காக எல்லாருமே நம்ம வெயிட் பண்ணிகிட்ருப்போம். அந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிக்காக வெயிட் பண்ணி ஒரு 20 வருஷ கனவு இந்த சினிமா தொழிலில் வரணுங்கிறது எங்களோடது. தமிழ் தாய் வாழ்த்து பாடும்போது எல்லாத்துக்குமே ஒரு இது எனக்கு பயங்கரமாக ஒரு உணர்ச்சி வசமாயிடுச்சு. ஸ்கூலில் அந்த பாட்டு பாடும்போது உள்ளுக்குள்ளே வந்து ஒரு எல்லாத்துக்குமே ஒரு விஷயம் நினைப்போம். எனக்கு கிளாஸில் இருந்து வெளியே வந்துட்டேன்னா ஒன்று கிரவுண்டில் இருக்கணும், இல்லைன்னா டான்ஸுக்கு ஓடி போயிடுவேன். ஸோ அதே உணர்ச்சி இன்றைக்கி அந்த கனவு இன்றைக்கி நனவாக இருக்குது. ஒரு 20 வருஷ கனவு இது. ஸோ அந்த ப்ரொடக்ஷன்ஸ் கம்பெனி மூலிமா எங்களது முதல் குழந்தையான காதல் சொல்ல ஆசை திரைப்படத்திற்கு எங்களது குழுவில் உள்ள ஒவ்வொருவரும் உயிர் கொடுத்து மெருகேற்றி இதை இன்றைக்கி இசை வீட்டு விழா வரைக்கும் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். அதற்காக இங்கே கூடியிருக்கும் முக்கிய பிரமுகர்கள், நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் ஆகிய உங்கள் ஆசையும் வாழ்த்துகளும் எங்களுக்கு பலமாக அமையும் நம்புகிறோம். இந்த முயற்சி வந்து ஒரு பயம் கலந்த பொறுப்புணர்ச்சியுடனும் அல்லது பொறுப்பான பயத்துடனும், இங்கிலீஷில் சொல்லணும்னா ஃபியர்ஃபுல்லி ரெஸ்பான்சிபிள் அண்ட் ரெஸ்பான்சிபிளி ஃபியர்ஃபுல், இந்த சினிமா உலகத்து கால் எடுத்து வச்சுருக்கிறோம். எங்களோட பெற்றோர்கள், நண்பர்கள், சினிமா உலக நண்பர்கள், என் கணவர் மற்றும் என்னுடைய தங்கையோட கணவர் மற்றும் குடும்பத்தினர் எல்லாரோட ஆசையுடனும், முக்கியமாக சொல்லணும்னா எல்லாத்தோட கிரிட்டிக்ஸ் எங்களை ரொம்ப வந்து ஹெல்ப் பண்ணிச்சு. எங்களுக்கு எது பலம்னு நம்புகிறோமோ அதை ஒரு அந்த சப்ஜெக்ட் எடுத்து நாங்கள் ஒரு படமாக இன்றைக்கி பண்ணியிருக்கிறோம். இந்த படத்தோட டைரக்டர் வந்து தமிழ் சீனு அவர்கள். நாளை இயக்குநரில் 2வது சீசனில் பங்கேற்று பரிசு பெற்றவர். இந்த விழாவின் கதாநாயகி திருமதி எஸ் லேகா அவர்கள். அவர்களுடைய முதல் படம் வந்து நாளைய தீர்ப்பு, இளைய தளபதி விஜய் அவர்கள் நடித்ததாகும். கொஞ்சம் இடைவெளிக்கு அப்புறம் திருப்பியும் தமிழ் சினிமாவுக்கு கால் எடுத்து வச்சுருக்கிறாங்க. எங்கள் படத்தை அவங்க பண்ணி கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. அவங்களோட பீட்ஸ், ஸ்கோரிங் எல்லாமே ரொம்ப நல்லா வந்திருக்கு, கேட்சியாக வந்திருக்குது, உங்களுக்கும் பிடிச்சிருக்கும் நம்புகிறோம். இயக்குனர், தயாரிப்பாளர், இசையமைப்பாளர் எஜே சூர்யா அவர்கள் பற்றி சொல்லணும் அப்படின்னா, காலேஜிலேருந்து ஃபஸ்ட்டு நாங்கள் படித்த காலேஜ் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு. நாங்கள் மொத போய் பார்த்த படம் வந்து அவரோட வாலி. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து போய் பார்த்தோம், எல்லாருமே இங்கே வந்திருக்காங்க. ஸோ அந்த ஒரு கனெக்ட் இருக்குது எனக்கும் இந்த டீமுக்கும் சேருக்கும். அதே மாதிரி விஜய் சேதுபதி சார் அவர்களும் வித்தியாசமான படத்தை கொடுத்தவர். நாங்களும் அந்த வித்தியாசமான ஒரு முயற்சியில் இறங்கியிருக்கிறோம்னு நம்பி எல்லா இங்கே வந்திருக்க எல்லாத்துக்கும் ஒரு சின்ன சின்ன கனெக்ட் இருக்குது, அதை சொல்ல விரும்புகிறேன். இனிய காலை வணக்கம். காதல் சொல்ல ஆசை, அருமையான ஒரு டைட்டில். என்னென்ன, நிச்சயமாக மனசாட்சியை மறைக்காமல் பதில் சொல்லணும்னாக்க, யாருக்கும் அந்த காதலை வந்து அந்த பருவத்தில் யாரிடமாவது சொல்ல வேண்டும் அப்படிங்கிற ஆசை நிச்சயமாக வந்திருக்கும், மனசாட்சியை மறைக்காமல் சொல்லணும். இப்போ எனக்கு வந்து பல பேர்கிட்ட சொல்லணும்னு இப்போவும் வந்துக்கிட்டு இருக்கு. வீட்டில் அடிப்பாங்க, அதான் ஒரு பயம், வேறு ஒன்றும் கிடையாது. அக்கா வேறு எதிர்க்க உட்காந்து பார்த்துட்டே இருக்கிறாங்க. இந்த ராஜேந்திரன், மேடையில் இருக்கக்கூடிய அனைவருக்கும் முதலில் என்னுடைய வணக்கத்தையும், வந்திருக்கும் பத்திரிகை நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அருமையான ஒரு தமிழ் தலைப்பு. அது மட்டும் இல்லாமல் இயக்குனரும் வந்து தமிழ் சீனு அப்படின்னு பேர் வச்சுருந்துருக்கிறார். ரொம்ப அற்புதமான ஒரு, என்கிட்ட வந்து சொன்னாங்க இந்த மாதிரி ஒரு கேரக்டர் நீங்கள் பண்ணணும்னு. எங்கள் அக்கா மகன் மது இந்த படத்தில் நடிச்சிருக்கிறார், அவர் தான் வந்து சொன்னார் மாமா இந்த மாதிரி ஒரு கேரக்டர் பண்ணணும்னு. சரிப்பா ரைட்டுன்ட்டு போய் பண்ணேன். நல்ல கேரக்டர், கான்ஃபிடென்ட்டாக எடுக்கிறாங்க. இதில் ஒரே ஒரு விஷயம் அந்த டைரக்டர்கிட்ட நான் சொல்லணும். ஷூட்டிங் எப்படியும் ஆடியோ ரிலீஸ்க்கு கூப்பிடுவாங்க, அப்போ சொல்லிக்கலாம் அப்படின்ட்டு விட்டுட்டேன். அதாவது அவருடைய படத்தில் நடிக்கக்கூடிய ஒரு நண்பனுடைய தாய் மாமன் அப்படிங்கிறதுனாலையோ, இல்லை ஒரு சீனியர் ஆர்டிஸ்ட்டு அப்படிங்கிறதுனாலையோ வந்து கரெக்ஷன் சொல்கிறதுக்கு வந்து கொஞ்சம் தயங்கி தயங்கி சொல்கிறாங்க. அது இருக்கக்கூடாது ஒரு டைரக்டர்கிட்ட.
டைரக்டர் கிட்ட வந்து ஒரு கான்ஃபிடன்ஸ் இருக்கணும், எனக்கு என்னுடைய கேரக்டருக்கு இதுதான் வேணும் அப்படின்றது கேட்கக்கூடிய ஒரு அந்த கமாண்டிங் பவர் இருக்கணும். அதை யாரும் தப்பாக எடுத்துக்க போகிறதில்ல. தப்பாக எடுத்துக்கிறவங்க இருந்தாங்கன்னாக்கா அது நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது. நான்லாம் எப்படின்னா, இப்போ ராதாமோகன் சார் வந்து, ராதாமோகன் சார், பேரரசு சார்லாம் என்னை ரெகுலராக கூப்பிடுறவங்க. அவங்க வந்து அந்த மொழி படத்தில் வந்து எனக்கு அவ்வளோ பெரிய ஒரு கேரக்டர் கொடுத்து எனக்கு அவார்டு 2007 பெஸ்ட் கேரக்டர் ஆர்டிஸ்ட் அவார்டு கிடைச்சதுக்கு காரணமே அதனுடைய இயக்குனர் ராதாமோகன் தான். அந்த நடை அவர் சொல்லி கொடுத்தது, அந்த கையை இப்படி வச்சுக்கிட்டு நடக்கிறது, பேசுறது, கொள்வது. ஆனால் அவரை கேட்டால் அவருடைய பெருந்தன்மை, அவர் சொல்லுவார் எல்லாம் நீங்கள் தான் பண்ணீங்க அப்படின்னு என்கிட்ட என்ன சொல்லுவார். இருந்தாலும் ஆர்டிஸ்டுகளுக்கு நான் சொல்கிறது என்னென்னாக்க, உங்களை டைரக்டர் இடத்தில் ஒப்படைத்து விடுங்கள். அந்த டைரக்டர் சரியான பர்சனாக இருந்தால் பார்க்கும் பொழுதே தெரியும், நிச்சயமாக இவர் நம்மை நல்ல வழியில் நடத்தி செல்வார். டைரக்டர் இஸ் த கேப்டன் ஆஃப் த ஷிப், அவர் நிச்சயமாக உங்களை நல்ல வழியில் நடத்தி செல்வார் அப்படிங்கிறத வச்சு நான் தம்பி தமிழ் சினிமாவுக்கு நான் சொல்கிறது இதுதான். அடுத்தடுத்த படங்கள் நீங்கள் நிறைய படங்கள் பண்ண வேண்டும், நிறைய வெற்றி படங்களை கொடுக்க வேண்டும் அப்படின்னு நான் எல்லாம் வல்ல இறைவனை வேண்டிக்கிறேன். ஆனால் உங்ககிட்ட அந்த கமாண்டிங் பவர் இருக்கணும், அது நிச்சயமாக நீங்கள் வந்து உங்களுடைய குழந்தையை தூக்கி கொஞ்சுவதற்கு எங்களுக்கு உரிமை இருக்கிறது, அதை கீழே போட்டு அடிக்கிறதுக்கு எங்களுக்கு உரிமை இல்லை. ஸோ இந்த படம் என்பது நீங்கள் உங்களுடைய குழந்தை, உங்கள் கருவில் உருவான குழந்தை. ஒரு டைரக்டர் சிறந்த இயக்குனர் யார் அப்படின்னு கேட்க போனாக்க என்ன சொல்கிறாங்கன்னா, படத்தினுடைய முழு எடிட்டட் வெர்ஷனை கதை விவாதத்திற்கு முன்னாடியே அந்த கதை கருவாக உங்களுக்குள் தோன்றும் பொழுதே யார் ஒருவர் பார்க்கிறாரோ அவர்தான் சிறந்த இயக்குனர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து இந்த படத்தை பார்த்திருப்பீர்கள், கற்பனையில் எத்தனையோ முறை நீங்கள் வந்து அதை செதுக்கியிருப்பீர்கள். அப்போது அதை வந்து அந்த கமாண்டிங் பவர் வேணும் அப்படிங்கிறத நான் மறுபடியும் சொல்லிக்கிறேன். ஸோ இந்த படத்தில் நடித்திருக்கும் இளைஞர்கள், இந்த படத்தை எடுத்திருப்பவர்கள் அனைவருக்கும் இந்த படம் மிகப்பெரிய வெற்றி படமாக ஆக வேண்டும். லக்ஷ்மி அண்ட் லக்ஷ்மி எடுத்திருக்கக்கூடிய இந்த படத்தை மிகப்பெரிய வெற்றி படமாக்கி அந்த லக்ஷ்மி கோடி கோடியாக கொண்டு வந்து கொட்டணும்னு எல்லாம் வல்ல இறைவனை வேண்டிக்கிறேன். நன்றி, வணக்கம். ஒரு லேடி ப்ரொடியூசர்ஸ் இண்டஸ்ட்ரிக்கு வந்திருக்காங்க. இந்த காலத்தில் ப்ரொடியூசர்ஸ் வந்து இருக்கிறதே ரொம்ப கஷ்டமான சூழ்நிலையாக இருக்குது. பட் இவங்க சினிமாவை நம்பி வந்திருக்காங்க. கண்டிப்பாக இந்த படம் மூலியமாக அவங்க மிகப்பெரிய வெற்றி அடையிறோம். இந்த மாதிரி நிறைய படங்கள் பண்ணணும்னு சொல்லிட்டு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். அண்ட் மியூசிக் டைரக்டர் லேகா மேம், மேம் உங்களை பற்றி நாங்கள் நிறைய கேள்விப்பட்டிருக்கோம். பேசிக்கலி நான் தெலுங்கு. அவங்க ஆர்டினரி ஃபேமிலியில் வந்தவங்க ஒரு மியூசிக் டைரக்டர் கிடையாது. ராஜமௌழி சார் அண்ட் கீரவாணி சார் ஃபேமிலியிலேருந்து வந்த ஒரு எக்ஸ்ட்ராடினரி மியூசிக் டைரக்டர். நான் நிறைய சாங்ஸ் நான் கேட்டிருக்கேன். எங்கள் அப்பாட்ட கூட இப்போ கொஞ்சம் நான் பேசிகிட்டு இருந்தேன், அவங்க தான் மியூசிக்ன்ட்டு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த யங் டீமோட நீங்கள் கூட்டி சேர்ந்துருக்கிறதுல. அண்ட் ஹீரோ மது, மது வந்து எனக்கு ஜிம்ல இருந்து வெளியே சுத்துறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நல்ல ஃப்ரெண்ட். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. வெல்கம் டு த இண்டஸ்ட்ரி மது, ஆல் தி பெஸ்ட். அண்ட் அண்ட் அசோக்கண்ணா, ஆல் தி பெஸ்ட்ண்ணா, சமையல் பண்ணுங்க. அண்ட் இந்த டீமை வாழ்த்து வந்த எல்லா பெரியவர்களுக்கும் நான் ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன். ஆஸ் அ மது சைடில் இருந்து தேங்க் யூ ஸோ மச். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த டீமுக்கு நான் வந்து தேங்க் பண்ணிக்கிறேன் நீங்கள் இன்வைட் பண்ணதுக்கு. மொரவர் இந்த ஆடியோ லான்ச் எப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக நடந்ததோ அதே போல் இந்த படமும் நல்ல வெற்றிகரமாக ஓடணுன்ற என்னோடய ஆசை. டோட்டல் டீம் மெம்பர்ஸ் எல்லாருக்கும் நான் விஷ் பண்ணிக்கிறேன். தேங்க் யூ வெரி மச். தேங்க்ஸ் ஃபார் தட் இன்ட்ரோயா. தேங்க் யூ. ஹரே கிருஷ்ணா. மேடையில் அமர்ந்த அனைத்து பெரியவர்களுக்கும், ப்ரெஸ் அண்ட் மீடியாவிலேருந்து வந்த பத்திரிகையாளர்கள், டிஜிட்டல் மீடியா சேனல்ஸ், இன்டர்நெட், ஃப்ரம் எவ்ரி மீடியம் வந்த அனைத்து நண்பர்களுக்கும், நான் இந்த விழாவில் கலந்துக்கிட்டு வாழ்த்து சொல்ல வந்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும், பல நண்பர்கள் இன்ஃபேக்ட் ஆடியன்ஸ்லேயும் உட்காந்துருக்காங்க ஸ்டேஜில், ப்ராப்ளி இடம் இல்லை. சஞ்சீவ் அசியா, ஆக்டர் சஞ்சீவ் அசியா, படத்தில் எனக்கு அப்பா நடித்த ரவி சார், த ஹோல் க்ரூ, எடிட்டர் சார், எவ்ரி ஒன் அசியா. மேடை சின்னதாக இருக்குது, மனசு பெருசாக இருக்குது. தேங்க்ஸ் ஃபார் பீங் ஹியர் ஆல் ஆஃப் யூ. தெரில, காதல் சொல்ல ஆசை. ஆஸ் அ படம் இன் ஜென்ரல் ட்ரெய்லர், வாட்ச் த ஃபிலிம் அபவுட்னு ஒரு சின்ன டென்ச் கிடச்சிருக்கும் உங்களுக்கு. ஆஸ் த நேம் சஜஸ்ட், இந்த படம் ஒரு மிகப்பெரிய த்ரில்லர், ஒரு ஹாரர் பேக்ட்ராப்பில் நடக்கிற ஒரு மெலோ ட்ராமா. இந்த மாதிரி ஒரு மண்ணும் இல்லை. காதல் சொல்ல ஆசை, ஆஸ் த நேம் சஜஸ்ட், இஸ் எ லவ் ஸ்டோரி. ஒரு ரொமான்டிக் காமெடி, ரொமான்ஸ் அண்ட் காமெடி ரெண்டுலேயுமே ஸ்ட்ரெஸ் பண்ணலாம். எனக்கு சமம், இன்றைக்கி இந்த ஃபங்க்ஷனில் இருக்கிறப்ப, நான் காலேஜில் இருக்கிறப்ப சைக்காலஜி சோஷியாலஜி டபுள் மேஜர் பண்ணேன். அதில் எனக்கு ஒரு அப்ளைட் காம்போனண்ட்னு ஒரு பேப்பர் இருந்துச்சு, கால் சைக்காலஜி ஆஃப் செக்ஸ் ரோல்ஸ். சரி, என்னடா மச்சான் சப்ஜெக்ட் பேரே நல்லா இருக்கே அப்படின்னு ஐ டுக் அப் த பேப்பர்.
ஐ ரியலைஸ் நான் அந்த டைட்லேயும் இந்த மோனோ ஆக்டிங் டான்ஸ் காம்படிஷன்ஸ் எல்லாம் போயிட்டுருக்கிறப்ப ஒரு நாலஞ்சு கிளாஸ் பங்க் ஆன பிறகு தான் கிளாஸை அட்டன் பண்ணேன். ஐ ரியலைஸ் இட் வாஸ் அ பேப்பர் ஆன் ஃபெமினிசம். ஆர்ட்ஸ் ஸ்டூடெண்ட்டாக இருக்கிறப்ப கிளாஸில் மேம் ப்ளீஸ் மே ஐ கமெண்ட்னு கதவை திறந்தா ஒரு லேடி டீச்சர், ஒரு 59 ஸ்டூடெண்ட்ஸ், எல்லாருமே பெண்கள். தெளிவாக மாட்டினேன், ஒருத்தன் சிக்கியிருக்கேன்னு நான் தான் மாட்டினேன். ஹியர் கம்ஸ் அ டோக்கன் மேல், கிளாப் ஃபார் ஹிம்னு அப்படின்னு என்ன கிளாஸில் வரவே எடுத்தாங்க. ஆன் தட் ஃபர்ஸ்ட் டே பயந்துட்டேன், என்னடா இருக்கிற சாய்ஸ் ஆஃப் பேப்பர்ஸில் பொய்யும் பொய்யும் என்னடா நான் செலக்ட் பண்ணி உக்காந்துட்டேன்னு யோசித்தேன். பட் தென் ப்ராப்ளி ஃபெமினிசம் ஆர் இகாலிட்டேரியனிசம் ஒரு புது பரிமாணத்தில் புரிஞ்சுக்கிறதும் ஒரு ஃப்ரம் த மேல் பெர்ஸ்பெக்டிவ் பல விஷயங்களை கிளாஸில் வைக்கிற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கிடச்சிச்சு. அந்த மாதிரி இன்றைக்கியோட இந்த ஃபங்க்ஷன் சம்மோ டு அ கிரேட் எக்ஸ்டென்ட் ஒரு உமன் எம்பவர்மெண்ட்டோட மிகப்பெரிய சிம்பாலிசமாக எனக்கு படுது. படத்தோட இசையமைப்பாளர் ஆஸ் யூனோ இவன் மகேந்திரன் பாயிண்டட் அவுட், ஒன் ஆஃப் த ஸ்டால்வர்ட் டைரக்டர்ஸ் ராஜமௌலி சார், அவர் கூடலாம் பை காட்ஸ் கிரேஸ் ஒர்க் பண்ணணும் ரொம்ப ஆசையாக இருக்குது. கடவுள் நகரத்தில் அதுவும் நடக்கும். She comes from a very illustrious family who is into the film industry. But megaperiya vishayam enna na, she has made her own individuality, her own mark as a music composer. Poduva nama oru stereotypical idea irukum, oru woman director, oru woman music composer irundha romba melodious ana tunes or illa oru tanmayana menmayana oru recording, oru breezy ana romance alam kudupanga. சத்தியமாக சொல்கிறேன், இந்த தமிழச்சின்னு ஒரு சாங் கேட்குறப்ப இவங்களாம் இந்த மியூசிக் பண்ணியிருக்கிறாங்கங்கிற ஒரு விஷயம், ஷீ சர்ப்ரைஸ்ட் ஆல் ஆஃப் அஸ். அண்ட் இன்க்ளூடிங் ட்ரெய்லரோட விஷயம் விஷுவலி நல்லா இருக்குன்னா, யூனோ இட் ஹேஸ் அ பேக்ரவுண்ட் ஸ்கோர், இட் ஹேஸ் அ மியூசிக் டு இட். ஐ எம் கிளாட் தட் ஐ எம் ஒர்க்கிங் வித் யூ மேம் இன் திஸ் ஃபிலிம். தேங்க் யூ ஸோ மச். அகெயின் இன் டேர்ம்ஸ் ஆஃப் உமன் பவர், விஜயலட்சுமி மேம் அண்ட் ராஜலட்சுமி மேம், கடவுள் அனுகிரகத்தில் அஷ்டலட்சுமியோட அனுகிரகம் உங்களுக்கு பெறணும் நீங்கள். I know samibathla there's one real big tadangal or kashtatha taandi adiyum pinadi vittu they have come ahead to do this function with a prayer, with a hope to make this film reach to an audience or nalla morayla ungalaoda anbu aadharu aashirvaadam ellarumoda theva. Please keep blessing us. We'll see you at the theaters soon. Thank you to all the guests. Ungalaoda nalvaalthukal, ungalaoda aashirvaadam namakku endrendrum theva. Please keep supporting us. Thank you so much. God bless. Thank you. நன்றி தெரிவிச்சுக்கிறேன். காதல் சொல்ல ஆசை. இந்த படத்தில் கேஸ் தமிழ் சிங்கம் சார் தான் எனக்கு ஃபஸ்ட்டு அதாவது கல்லறை அப்படின்ற ஒரு ஷார்ட் ஃபிலிம் மூலமாக தான் அவர் எனக்கு இன்ட்ரடியூஸ் ஆனார். அதில் நான் நடித்தேன். அதில் என்ன ரோல் ப்ளே பண்ணணும் சேம் அதே ரோல் தான் நான் இதில் ப்ளே பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் மூவி ஆஸ் எ கேமரா முன்னாடி கால் சொல கல்லறை அதே சப்ஜெக்ட் திருப்பி இதில் நான் பண்ணியிருக்கேன். எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. எத்தனை ஆர்டிஸ்ட்க்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் அப்படின்றது எனக்கு தெரியல. அண்ட் தென் லேக்கா மேடம் சொல்லவே வேண்டாம், அவங்களுடைய ஃபர்ஸ்ட் மூவி, இளைய தளபதி விஜய் சாரோட மூவி, அதே மாதிரி பெருமையாக சொல்கிறேன்னு தெரியாது. என்னுடைய ஃபர்ஸ்ட் மூவி, திருப்பி செகண்ட் இன்ஸ் அடுத்துக்கு வந்திருக்காங்க. எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்கும் அவங்க மியூசிக்கில். எனக்கு ஒரு டுவேட் சாங், ஃபர்ஸ்ட் ஹீரோ ஃபர்ஸ்ட் மூவி ஃபர்ஸ்ட் ஹீரோவுக்கு யாரும் டுவேட் சாங் தருவாங்களான்னு தெரியாது. எனக்கு அவ்வளோ பெரிய சாங் கொடுத்துருக்காங்க. அதில் கேஸ் தமிழ் சிங்கம் சாருக்கு தான் நான் ரொம்ப நன்றி சொல்லணும், என்னுடைய ஒரு ஓன் பிரதர் மாதிரி. அண்ட் தென் ராஜலட்சுமி மேம், விஜயலட்சுமி மேம், எனக்கு சிஸ்டர்ஸ் யாரும் இல்லை, அவங்க ரெண்டு பேரும் தான் எனக்கு ஓன் சிஸ்டர்ஸ் மாதிரி. ஏன்னா அவங்க ஃபேமிலி ஃபங்க்ஷன் எல்லா இதுலேயும் நான் கலந்துக்கிட்டு இருந்திருக்கேன். அவங்க எந்த மன சூழ்நிலையில் இருக்காங்க அப்படின்றது எனக்கு கண்டிப்பாக தெரியும். இந்த படத்தை ஒரு சக்ஸஸ்ஃபுல் படமாக்குறது உங்கள் எல்லாருக்கிட்டையும் இருக்கு. தேங்க்யூ. வணக்கம் சென்னை, அண்ட் தேங்க்யூ எவ்ரி ஒன் ஃபார் கம்மிங் ஹியர். திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் ஃபிலிம் அண்ட் ஐம் வெரி தேங்க்ஃபுல் டு சீனு சார், ஆர் டிரெக்டர் கே எஸ் தமிழ் சீனு, அண்ட் மை ப்ரொடியூசர் ராஜி மேம் அண்ட் விஜய் மேம், ஹூ ஹேஸ் கிவன் மீ அ வண்டர்ஃபுல் சான்ஸ் டு ஒர்க் இன் திஸ் ஃபிலிம். திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் ஃபிலிம் அண்ட் இட்ஸ் இஸ் மை ட்ரீம், அண்ட் ஐம் டுடே ஐ எம் சீயிங் மை ட்ரீம் கம்மிங் இன் டு ரியாலிட்டி. ஸோ ஐ எம் வெரி 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 எக்ஸைட்டட் அண்ட் ஐம் வெரி ஹாப்பி. Coming to my movie, it's like already you people have heard a lot about our movie, but still in very short note I'll say that it's a love story which is a little different from the other love story. So I'm hoping a lot that all of you should
watch this film and give us the blessing because we really need it, and especially me. So thank you everyone, and thank you my entire team. Thank you. Thank. எல்லாருக்கும் வணக்கம். காதல் சொல்ல ஆசை ஆடியோ ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்கிற எல்லாருக்கும் அண்ட் ப்ரெஸ் அவர்களுக்கும் மீடியா அவர்களுக்கும் மேடையில் இருக்கிற எல்லா பெரியவர்களுக்கும் நன்றி. நான் தமிழ் படம் பண்ணியிருக்கேன், தமிழ் சாங்ஸ் எல்லாம் பண்ணியிருக்கேன், பட் பேசும்போது தமிழ் அவ்வளவு ஃப்ளூயண்ட்டாக வராது. பட் ஏதாவது தப்பு இருந்தால் கண்டிப்பாக மன்னிக்கணும். அண்ட் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ஐ வுட் லைக் டு தேங்க் மை ப்ரொடியூசர்ஸ் Rajalakshmi ma'am and Vijayalakshmi ma'am for giving this opportunity. And adukku munnala meriya pega thanks solren inda media sarba inda function sarba my hero Vijay sir enakku first chance kuduthirukanga Ilai Dalapathi Vijay sir and anda padathukku director S H Chandrasekhar garu naale thirupunar padam pannirken and first entry e oru periya hero oda varunu na edhirpaakala. அட் த சேம் டைம் பேரலராக நான் தெலுங்கு படம் பண்ணிகிட்டு இருக்கிறதுனால அந்த படத்துக்கு அப்புறம் நான் தெலுங்கு இண்டஸ்ட்ரியில் நான் பிஸியாக பண்ணிகிட்ருக்குங்க. திஸ் இஸ் மை 74th மூவி, 73 மூவிஸ் தெலுங்கில். அண்ட் ஹவ் டன் கன்னடா, மலையாளம், ஹிந்தி எல்லா லாங்குவேஜும் பண்ணிட்டேன். அண்ட் அகெயின் ஐ ஃபீல் திஸ் இஸ் மை எ குட் ரீஎன்ட்ரி. ஒரு நல்ல படம், ஒரு நல்ல மியூசிக் இம்பார்ட்டன்ஸ் இருக்கிற படம், ஒரு நல்ல க்யூட் லவ் ஸ்டோரி, எல்லா எலிமெண்ட்ஸ் இருக்கிற ஒரு படம். ஆக்சுவலாக மை டைரக்டர் தமிழ் சீனு, அவரை பற்றி சொல்லணும்னா, அவர் ரொம்ப நாளைக்கு முன்னாலேயே நான் அவர் நிறைய ஷார்ட் ஃபிலிம்ஸ் நான் பண்ணிட்டுருக்கிறேன். நாலே இருக்கிற டீம்லேருந்து அவர் வந்திருக்காரு. ஸோ ஷார்ட் ஃபிலிம்ஸ் பண்ணும்போது ஒரு 5-6 ஷார்ட் ஃபிலிம்ஸ் நான் பண்ணியிருக்கேன். ஐ நோ ஹி காட் வெரி குட் டேஸ்ட் அபவுட் மியூசிக் அண்ட் வெரி குட் கிளாரிட்டி ஆன் ஃபிலிம் மேக்கிங். ஸோ எல்லா டிபார்ட்மெண்ட்லேயும் ஒரு நல்ல க்ரிப் இருக்கிற ஒரு டைரக்டர். ஸோ ஷார்ட் ஃபிலிம்ஸ் பண்ணும்போது ஓகே, ஓன்லி RR மட்டும்தானே இருக்கும், ஷார்ட் ஃபிலிம்ஸில் சாங் எதுவும் இருக்காது. ஸோ நான் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் நிறைய கேப் வந்தது, அதுக்கப்புறம் காணும் தமிழ் சீன் எங்கேனா காணும். ஸோ அதுக்கப்புறம் ஆஃப்டர் 1 year ஹி கேம் அகெயின். நான் ஒரு ஏதோ தெலுங்கு படம் பண்ணிட்டுருக்கும்போது, மேம் நானுக்கு ஒரு தமிழ் படம் கிடச்சிருக்கு, ஸோ எம்ஆர் சயின்ஸ் ப்ரொடக்ஷன்ஸ் ஒரு நல்ல ப்ரொடியூசர்ஸ் கிடச்சிருக்காங்க. ஸோ என் தமிழ் ஃபஸ்ட் படத்துக்கு எல்லாம் நீங்கள் எல்லா ஷார்ட் ஃபிலிம்ஸையும் பண்ணியிருக்கீங்க, ஒரு சென்டிமெண்ட்டாக எனக்கு இந்த படம் பண்ணணும்னு சொல்லும்போது ஐ செட் ஐ அக்செப்டட் ஓகே டெஃபினெட்டாக பண்ணலாம் தமிழ் செய்யணும் அப்படின்னு சொல்லி. ஸோ எனக்கும் ஒரு நல்ல ரீஎன்ட்ரி மாதிரி நான் ஃபீல் பண்ணேன். அண்ட் அவர் சொல்லும்போது சரி, ஒரு நாள் உட்காரும்போது ஷி ஸ்டார்டட் டெல்லிங், சார் நான் ஸ்டோரி சொல்லுங்கள் ஃபஸ்ட்டு எப்படி இருக்குது ஸ்டோரி என்ன, ஸ்டார்டட் டெல்லிங் ஸ்டோரி, மொத்தமாக ஸ்டோரி எல்லாம் சொல்லிட்டாங்க. நான் நல்லா கேட்டேன், ஒரு 2 hours கேட்டேன். ஸோ இதில் ஸ்டோரி சொல்லிட்டீங்க ஓகே, படத்தில் சாங்ஸ் கிடையாதா அப்படின்னு கேட்டேன். இல்லை மேடம், சாங்ஸ் எதுக்கு இல்லை இருக்குது. அப்போ சிச்சுவேஷனே எங்கே நீங்கள் சொல்லலை, எனக்கு ஒரு சுச்சுவேஷன் கூட நீங்கள் செப்பரேட்டாக சொல்லலைன்னு கேட்டால், இல்லை மேடம் நான் ஸ்டோரி மட்டும்தான் சொல்வேன், சுச்சுவேஷன் நீங்கள் பிக் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு எந்தெந்த இடத்துல எந்த இடத்துல சாங் தேவை, எந்த இடத்துல சாங் தேவையில்லைன்னு. 4 songs இருந்தாலும் ஓகே, 3 songs இருந்தாலும் இல்லை, 8 songs வைக்க சொன்னாலும் நான் ஓகே. பட் உங்களுக்கு நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்களோ ஆஸ் அ மியூசிக் டைரக்டர், உங்களுக்கு ஒரு வியூ இருக்கும். நீங்கள் சொன்னால் அதுக்கேற்ற மாதிரி நான் லீட் சீனும் பிஃபோர் சீனும் நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன், நான் டைலாக் நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொன்னார். தென் ஐ ரியலைஸ்டு, ஸோ இவ்வளோ பேஷன் இருக்குது, ஸோ மியூசிக் பட்டில் இவ்வளோ பேஷன் இருக்குது, ஸோ எனக்கு இவ்வளோ ஃப்ரீடம் கொடுக்குற ஒரு டைரக்டர், ஸோ கண்டிப்பாக நான் ஒர்க் பண்ணி தான் ஆகணும். ஸோ நான் அன்றைக்கி டிசைட் ஆனேன். ஸோ அதே மாதிரி கதை இன்னொரு வாட்டி சொல்லுங்கள், கதை கேட்டதுக்கப்புறம் சீனும் இங்கே வச்சுக்கலாம், ஒரு சாங் இங்கே தமிழச்சி வச்சுக்கலாம், இங்கே மட திறந்ததை வச்சுக்கலாம், இங்கே ஒரு காமெடி சாங் வச்சுக்கலாம் எல்லாம் நான் சொல்லி. ஐ திங்க் நான் ஃபஸ்ட் டைம் நான் கேட்குறேன், ஏன்னா 73 movies பண்ணியிருக்கேன், யாரும் கூட டைரக்டர் நீங்கள் சொல்லுங்கள் சிச்சுவேஷன் நான் வச்சுக்கிறேன்னு எந்த டைரக்டரும் சொன்னது கிடையாது. ஏன்னா நான் பெரிய பெரிய டைரக்டர்ஸோட ஒர்க் பண்ணுறேன், வெங்கடேஷ் சார், ஹீரோ வெங்கடேஷ் அண்ட் ராமநாடு சார், தாசர் நாரன்ற பெரிய பெரிய ப்ரொடியூசர்ஸ் படம்லாம் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். பட் திஸ் இஸ் த ஃபஸ்ட் டைம், எனக்கு தெரிஞ்சு இண்டஸ்ட்ரியில் ஃபஸ்ட் டைம் நான் நினைக்கிறேன், ஒரு மியூசிக் டைரக்டருக்கு இவ்வளோ ஃப்ரீடம் கொடுத்து நீங்களே சிச்சுவேஷன் சொல்லுங்கள் நான் பண்ணிக்கிறேன்னு. ஸோ ஐ ரியலி தேங்க்ஃபுல் டு மை டைரக்டர் தமிழ் சீனு சார். அண்ட் அதுக்கப்புறம் படம் பார்த்துட்டேன், அதுக்கப்புறம் அவர் படம் சாங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்து காமிச்சிட்டாரு. ஸோ நான் வந்து ஷார்ட் ஃபிலிம் எடுத்துட்டாங்க, ஓகே படம் எப்படி இருக்க போகிறாங்க, ஒரு 2 hours படம் உட்கார வைக்கணும்னு இட்ஸ் சாதாரணமான விஷயம் கிடையாது. பட் படம் நான் ஃபுல்லாக ரஷ் பார்க்கும்போது ரொம்ப நல்லா எடுத்திருக்காங்க, சாங்ஸ் எல்லாம் கூட எக்ஸ்ட்ராடினரி பிச்சுரேஷன். நான் சொல்ல போனால் நல்ல டீம் ஒர்க், ஆக்சுவலி ஒரு எடிட்டர், ஒரு கேமராமேன், ஆர்ட் டைரக்டர், எல்லாரோட ஒரு ஹார்ட் ஒர்க் ஒரு டீம், இது பாசிட்டிவ் ஆட்டிடியூடு இருக்கிற ஒரு டீம். ஸோ அந்த டீமில் நானும் ஒர்க் பண்ணுறது எனக்கு ரொம்ப பெருமையா ஃபீல் பண்ணுறேன். அண்டு இந்த ஆல்பம் நான் சொல்லணுன்னா, ஜென்ரலாக நீங்கள் இப்போது ரீசெண்டாக நிறைய ஆல்பம் கேட்டிருப்பீங்க, எல்லா சாங்கும்
ஒரே மாதிரி இல்லைன்னா ரெண்டு மூணு சாங் ஒரே மாதிரி அந்த மாதிரி இருக்குது. பட் இந்த படத்தில் டோட்டல் 5 songs அண்ட் 1 theme bit நீங்கள் கேட்டிருக்கீங்க ட்ரைலரில். ஸோ தட் இஸ் அ தீம். அது நீங்கள் படம் பார்த்தா தான் அதோட டெப்த் என்னன்னு புரியும். ஸோ டோட்டல் 5 songs, 5 total songs, டிஃப்ரெண்ட் சாங்ஸ். ஒன் இஸ் கிளாசிக்கல், செமி கிளாசிக்கல், மாஸ், வெஸ்டர்ன், காமெடி, பேத்தாஸ் எல்லாம் ஷேடு கலந்த ஒரு நல்ல பியூட்டிஃபுல் மியூசிக் ஆல்பம். ஸோ இந்த ஆல்பம் இன்னைக்கு ஆடியோ ரிலீஸ் ஆகுது. ஸோ ஆக்சுவலாக சொல்ல போனால் ஒரு ஆடியன் மாதிரி ஆடியன் எப்படி எப்படி எக்ஸைட் ஆகிடுவாங்க, ஸோ அந்த மாதிரி ஒரு ஆடியனாக நான் ஃபீல் பண்ணி இந்த ஆடியோ ஆல்பம் ரிலீஸ் ஆகுது இன்னைக்கு. ஸோ ஆடியன்ஸ் கண்டிப்பாக நல்லபடியாக அந்த ஆல்பம் ரிசீவ் பண்ணிப்பாங்க. அண்ட் இந்த படம் நல்லபடியாக ஹிட் ஆகும். எங்கள் ப்ரொடியூசர்ஸ்க்கு, எங்கள் டீம் எல்லாருக்கும் கூட நல்ல பேர் வரும். ஸோ இந்த டீமோட நிறைய படம் நான் பண்ணணும். ஸோ தமிழ் இண்டஸ்ட்ரி என்ன நல்லபடியாக வரவேற்கும்னு எதிர்பார்க்குறேன். அண்ட் தேங்க்யூ ஒன்ஸ் அகேன் எல்லாரும் இங்கே வந்துருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். எனது முதற்கண் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். விஜய் சேதுபதி சார், சூர்யா சார், ரெண்டு பேரும் ஹானர் பண்ணி கூப்பிட்டதுக்கு வந்ததுக்கு ரொம்ப சந்தோஷம். மற்றும் மீடியா மக்கள், இங்கே உட்கார்ந்துட்டுருக்கிற ரசிகர்கள் எல்லாருக்குமே வந்து என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். இப்போ நான் பேசுறதுக்கு முன்னாடி ஆக்சுவலாக ஒரு சிலரை நான் மேடைக்கு கூப்பிடணும். இங்கே நிறைய பேர் மிஸ் ஆகிட்டாங்க. ஆக்சுவலாக எங்களுடைய நான் உருவாகிறதுக்கு என்னுடைய முதல் ஸ்டெப் ஷார்ட் ஃபிலிமாக இருக்குன்னா, அந்த ஷார்ட் ஃபிலிம் உருவாகிறதுக்கு முக்கியமான காரணம் ஜெய்வேல் சார். ப்ளீஸ் 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 மேலே வாங்க. ஏன்னா இவர் இல்லைன்னா இன்னைக்கு நீங்கள் பார்க்குற அந்த ஷார்ட் ஃபிலிம் டைரக்டர்ஸ் யாருமே இல்லை. அவர் வந்து நான் மேடை கூப்பிட்றதுல பெருமைப்படுறேன். அப்புறம் என்னுடைய படத்துடைய கேமராமேன் ஜாக்கோப் ரத்னபர், ஜாக்கோப் ரத்னராஜ் சார் ப்ளீஸ் முன்னாடி இருந்தாங்க. என்னுடைய படத்தினுடைய எடிட்டர் கேஎம் ரியாஸ் சார், ப்ளீஸ் கம் ஆன் ஸ்டேஜ் சார். என்னுடைய படத்துடைய ஆர்ட் டைரக்டர் எஸ் மாதவன் சார். என்னுடைய படத்தினுடைய டான்ஸ் மாஸ்டர் அருண் பப்பு. என்னுடைய படத்தினுடைய ஸ்டண்ட் மாஸ்டர் ஃபயர் கார்த்திக் சார். எல்லாமே வந்து ரெடி பண்ணி ஷார்ட் ஃபிலிம் போகிறதுக்கு முன்னாடி பின்னாடி, அதாவது என்னை விட அதிகமான ஆர்வம் இருக்கிறவங்க யாருன்னு கேட்டிங்கன்னா, என்னுடைய ஷார்ட் ஃபிலிமில் இங்கே இருக்கக்கூடிய அத்தனை பேருமே வந்து அத்தனை டெக்னீஷியனுமே என்னை விட மிக ஆர்வம் செலுத்தின ஒரு டெக்னீஷியன்ஸ்னு சொல்லலாம். இவங்க எல்லாரும் முன்னாடியும் நான் ஷார்ட் ஃபிலிம் பண்ணதுலேருந்து இன்னைக்கு படம் பண்ணி முடிச்சு இன்னைக்கு இவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது, ஆடியோ நல்லா இருக்குது, கான்ஃபிடென்ட்டாக சொல்ல சார் படம் ஹிட்டு அப்படின்னு ப்ரொடியூசர் வாயால் வர்ற வரைக்கும் என்னுடைய உழைப்பு மட்டுமே நான் அப்படின்னு சொல்லலை. இது வந்து எங்களுடைய முயற்சி. அதனால் இங்கே எல்லாருமே எம்எஸ் பாஸ்கர் சார் சொன்ன மாதிரி ஒரு நான் மட்டும்தான் இப்படி தான் இது தான் அப்படின்ற ஒரு முயற்சியை நான் ஃபஸ்ட்லேருந்து மேற்கொள்ளலை. என்னுடைய டீம் எல்லாருமே அவங்களுடைய பெஸ்ட் அவுட்புட் கொடுத்துட்டு இருக்கும்போது அவங்கள வழி நடத்துகிற விதம் மட்டுமே நான் பண்ணால் போதும் அப்படின்னு நினச்சிருக்கேன். அந்த நினச்ச ஒரு விஷயம் நான் சக்ஸஸ்ஃபுல்லாக அடைஞ்சிருக்கேன்ற ஒரு கான்ஃபிடென்ஸ் எனக்கு இருக்குது. அதனால் எங்களுடைய இந்த டீமை தயவு செஞ்சு உங்களுடைய எல்லாருமே ஒரு வாட்டி கைத்தட்டி வாழ்த்தணும்னு சொல்லி நாளை இயக்குநர்கள் ப்ரொடியூசர் பாலா சார் மேலே வர சொல்லி கூப்பிட்றேன் கொஞ்சம் ப்ளீஸ் சார். சாரி இந்த இசை வெளியீட்டு விழா வந்து இந்த எம்ஆர் சயின்ஸ் ப்ரொடக்ஷன்ஸ்க்கு ஃபஸ்ட்டு முதல் பாராட்டு விழா மாதிரி. ஆக்சுவலாக சொல்லணும்னா எம்ஆர் சயின்ஸ் ப்ரொடக்ஷன்ஸ் ப்ரொடியூசர்ஸ் எஸ் விஜயலட்சுமி மேடம், எஸ் ராஜலட்சுமி மேடம்லாம் வந்து முதல் வாட்டி கதை கேட்கும்போது நான் போய் கதை போய் சொல்லும்போது ஒரு ஃபஸ்ட்டு சிட்டிங்கில் வந்து பாயிண்ட் மட்டும் சொல்லுங்கள் அப்படின்னாங்க. பாயிண்ட் சொன்னேன். ரெண்டாவது சிட்டிங்கில் ஸ்க்ரீன் ப்ளே மட்டும் சொல்லுங்கன்னு சொன்னாங்க, ஸ்க்ரீன் ப்ளே சொன்னேன். மூணாவது சிட்டிங்கில் டைலாக் வெர்ஷனோட வந்து சொல்லுங்கன்னு சொன்னாங்க, டைலாக் வெர்ஷனோட போய் சொன்னேன். நாலாவது சிட்டிங் உட்காரும்போது எப்போ ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னு கேட்டாங்க. எனக்கு வந்து முதல்ல சொன்னால் இது என்ன மேடம் எப்படி பண்ணுறது அதெல்லாம் எனக்கு தெரியாது, இங்கே எப்போ ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணுறீங்க எனக்கு ஒன்றுமே புரியல மேடம் எனக்கு கொஞ்சம் இல்லை, நீங்கள் எப்போ பண்ணுறீங்க எனக்கு டேட் மட்டும் சொல்லுங்கள். ஸோ அவங்களுடைய பஞ்சுவாலிட்டி எனக்கு ரொம்ப பிடிக்கும்.
சொன்னால் சொன்ன டைம், சொன்ன மாதிரி, சொன்ன ஃபண்ட்ஸ், சொன்ன லொக்கேஷன், சொன்ன ஆர்டிஸ்ட், சொன்ன கமிட்மெண்ட், எல்லா விஷயத்துலையுமே இந்த மாதிரி ஒரு ப்ரொடியூசர் அமர்ந்து உண்மைக்கே வந்து முதல் படம் பண்ணுற டைரக்டருக்கு ரொம்ப 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 லக்கின்னு கூட சொல்லலாம். ஒரு வகையில் சொல்லணும்னா எங்கள் டீமில் கடைசியாக வந்து சேர்ந்தது வந்து இந்த டீமில் ஒர்க் பண்ண அசோக் சார். அவர் வந்து என்னுடைய கதைகள்லாம் கேட்டிருக்காரு, நிறைய கதைகள்லாம் சொல்லியிருக்கார் அவர்கிட்ட. எங்களுடைய டீமில் கடைசியாக வந்து சேர்ந்தார். அவர் வந்து ரொம்ப மிகப்பெரிய ரோல் இந்த படத்தை பற்றி படத்தில் அவர் பண்ணியிருக்கிறது. இந்த படத்தினுடைய இசை எஸ் லேகா, அவங்களுக்கு வந்து அவங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷமாக தெரியும், எங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்டு மாதிரி தான். அவங்க வந்து இந்த படத்துக்கு இசை பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு சொன்ன மாதிரி எந்த சுச்சுவேஷனுமே நான் க்ரியேட் பண்ணி கொடுக்கல. கதை சொன்னேன், ஒரு இசையமைப்பாளராக ஒரு வியூ, அதாவது ஒரு ஒவ்வொரு மியூசிக் டைரக்டருக்கும் ஒரு வியூ இருக்கும். அந்த வியூவில் வந்து இந்த இடத்துல வந்து இந்த மாதிரி ஒரு சாங் வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னதுக்கப்புறமா, அவங்க அந்த சாங்கை கம்போஸ் பண்ணதுக்கப்புறமா அந்த சாங்குக்கு சம்மந்தப்பட்ட லீட் சீன்லாம் நான் திரும்ப திரும்ப எழுத வேண்டிய ஒரு நிலைமை. எழுதி மாற்றி அந்த மாதிரி கரெக்டாக அந்த சாங்கை வந்து படத்தோட பிளெண்ட் பண்ணுறதுக்கு உண்டான அத்தனை முயற்சிகளுமே ஸ்கிரிப்ட் ஒர்க்கில் நான் பண்ணியிருந்தேன். அது அவங்களுக்கும் தெரியும். எங்களுடைய எல்லாருக்கும் உங்களுடைய வாழ்த்துக்கள் எப்போவுமே இருக்கணும்னு சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். வணக்கம். முதல்ல இந்த படத்துக்கும் எனக்கு என்ன சம்மந்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா சத்தியமாக ஒன்றும் இல்லை. ஆனால் இந்த படத்தில் ஒர்க் பண்ணுற அசோக், ஆக்சுவலாக நான் சினிமாவுக்கு ட்ரை பண்ண ஆரம்பிச்சும்போது 2006 வந்து ட்ரை பண்ண ஆரம்பிக்கும் போது ஃபஸ்ட்டு ஃபோட்டோ எடுத்து கொடுத்தது அசோக் நடித்த படத்துக்கு சான்ஸ் தேடி போனேன். அப்போது சசி சார் பண்ணிட்டு நான் ரிஷ்யூம் படம் ஃபஸ்ட்டு அசோக் நடிக்கதாக இருந்தது. அதில் நான் ஃபஸ்ட்டு ஜூனியர் ஆர்டிஸ்ட் நடித்தேன். அப்போது எனக்கு 250 ரூபா சம்பளம், கேம்பகோளில் ஷூட்டிங் போயிட்டு இருந்தது. ஸோ அது போயிருந்தேன். ஸோ அதான் ஃபஸ்ட்டு. ஸோ அதுக்கப்புறம் நேரம் படத்தோட டைரக்டர் அல்ஃபோன்ஸ் மூலமாக அசோக் எனக்கு ஃப்ரெண்டானார். ஸோ இப்போ வரைக்கும் என்னோடய ஃப்ரெண்ட். அப்புறம் வந்து மது வந்து என்னோட பாஸ். எப்படின்னா நான் டப்பிங் ஆர்டிஸ்டாக கார்டு எடுத்து ட்ரை பண்ணிருக்கும்போது மது வந்து இந்த இங்கிலீஷ் பிளேஸ்லாம் தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணுவாங்க. ஸோ அவர்கிட்ட ஒரு 4-5 பிளே நான் இங்கிலீஷ் பிளே எடுத்துகிட்டு போயிட்டு தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணி டப்பிங் பண்ணி கொடுப்பேன். ஸோ மது என்னுடைய பாஸ். ஸோ அது 3 வருஷத்துக்கு முன்னாடி, 3-4 வருஷம் இருக்குன்னு எனக்கு தெரிஞ்சு. அண்ட் தென் இந்த படத்தை பற்றி சொல்லணுன்னா, முதல்ல இந்த படத்தோட டைட்டில் இட்ஸ் கேட்சியாக இருக்குது, நல்லா இருந்தது. அண்ட் பார்த்த வரைக்கும் சாங்ஸ் அண்ட் விஷுவல்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது. அண்ட் கண்டிப்பாக அசோக் கலக்கியிருப்பா நம்பிக்கை இருக்குது எனக்கு. ஏன்னா அசோக் ஒரு எக்ஸலண்ட்டான ஆர்டிஸ்ட். எனக்கு அவரோட படங்களை பிடிச்சிருக்கு வந்து ரொம்ப பிடிச்ச படம். கண்டிப்பாக ஒரு பெரிய லெவலுக்கு வரும்னு பெரிய நம்பிக்கை எனக்கு இருக்குது. அண்ட் ஆல்வேஸ் ஐ பிலீவ் யூ. அண்ட் தென் மதுவுக்கு ஃபஸ்ட் படம் இது, மதுவுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அண்ட் தென் இந்த ப்ரொடியூசர்ஸ் அண்ட் ஹோல் டீம் எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். நான் அழைத்து மிக்க நன்றி. வணக்கம். தேங்க்யூ. எல்லோருக்கும் காலை வணக்கம். கேஆர் சார்லேருந்து மேடையில் இருக்க எல்லா செலிபிரிட்டிக்கும் அண்டு பத்திரிகை நண்பர்களுக்கும் வந்திருக்கக்கூடிய அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். இந்த படத்தோட ப்ரொடியூசர்ஸ் விஜயலட்சுமி அண்டு ராஜலட்சுமி, சாரி. ஒரு படத்துக்கு படம் எடுக்கணும்னா முதல்ல டைரக்டர் எல்லாருமே மொத்தமாக சேர்ந்து ஒரு சரஸ்வதி டீம் அப்படின்னா அதுக்கு ஒரு லக்ஷ்மி டீம் வேணும். ஸோ இங்கே ரியல் லக்ஷ்மி டீமே வந்திருக்குது. அவங்க டெஃபினட்டாக ரொம்ப சின்சியரான எஃபர்ட் எடுத்து வந்திருக்கிறாங்க. அதாவது இண்டஸ்ட்ரியில் வந்து தன் இண்டஸ்ட்ரி மீது தனக்கு இருக்கக்கூடிய காதலி சொல்ல ஆசையோடு வந்திருக்கிறாங்க. இயக்குனர் வந்து ரொம்ப அருமையாக இன்றைக்கி வந்து ஒரு டைமில் வந்து இந்த ஆபானன் சார் வந்த டைமில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஃபில்ம் இன்ஸ்டியூட் லேருந்து வந்தவங்க எல்லாருமே டப்பு டப்பு டப்புன்னு டைரக்டர் ஆகிட்டு இருந்தாங்க. அதில் எல்லாமே ஹிட் ஆகிட்டு இருந்தது. ஆர்வி உதயகுமார் சார் அந்த டீம் அந்த சீசன் ஒரு சீசன் அது. அந்த மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா நாளை இயக்குனர் பண்ண எல்லா இயக்குனர்களுமே இன்றைக்கி வந்து கண்ணபின்னா அடிச்சு உள்ளே பூந்து கலக்கிறாங்க. ஒரு பெரிய ப்ரொடியூசர் அவர்கிட்ட பேசிட்டு அவர் சொன்னார், இன்றைக்கி வந்து உண்மையாக பெரிய பெரிய பட்ஜெட் போட்டு படம் எடுக்கிற பெரிய பெரிய ஹீரோ வச்சு படம் பண்ணுற டைரக்டருங்க எல்லாருக்குமே வந்து ஒரு பயத்தை கொடுக்கக்கூடிய ஒரு புது டீமாக இது உள்ளே வந்துருச்சு. என்ன அப்படின்னு சொல்லி சொன்னால், ஒரு மாஸ் ஹீரோ வச்சு இந்த மாதிரி புது டைரக்டர்ஸ் வச்சு பண்ணால் அந்த பட்ஜெட் எவ்வளோ தூரம் குறையும், அதோட பிஸ்னஸ் எந்த ரேஞ்சுக்கு போகும் அப்படின்றத மாதிரியெல்லாம் ப்ரொடியூசர்ஸ் யோசிக்கிற அளவுக்கு இன்றைக்கி வந்து ஒரு பெரிய விழிப்புணர்ச்சியான வருது. ஒரு டைமில் பாரராஜா சார் ஓப்பன் பண்ணி விட்டார் கேட்டை. யார் வேணாலும் வந்து படம் எடுக்கலாம், யார் வேணாலும் வந்து நடிக்கலாம் அப்படின்னு ஒரு கேட்டை வந்து ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணார். அது மாதிரி எந்த பட்ஜெட்டில் வேணாலும் படம் எடுக்கலாம், அதுவும் பெரிய ஹிட் ஆகணும் ப்ரூவ் பண்ணது வந்து நிறையா படங்கள் முன்னாடி பண்ணியிருந்தாலும் பீஸா வந்து அந்த பீஸா டைரக்டர் வந்து அந்த ரெவல்யூஷனை ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணி வச்சார். அதுலேருந்து எல்லாமே ரொம்ப நல்லா போயிட்டு இருக்கு. அதில் வந்து
விஜய் சேதுபதி ரொம்ப ஒரு இயல்பான ஒரு நடிப்பை நடிச்சிருந்தார். இன்றைக்கி வந்து அதை மாதிரி இயக்குநர்கள் மாதிரியே மற்ற ஹீரோங்களுக்கும் ஹீரோவாக ப்ரூவ் பண்ணணும்னு ஆசைப்பட்டுருக்கோம். நம்பிக்கை நட்சத்திரமாக இன்றைக்கி வந்து விஜய் சேதுபதி வந்து வழிகாட்டி போகிறாருன்னு அது பாராட்டத்துக்கு ஒரு விஷயம். இயக்குனர் வந்து தன் உழைப்பை மட்டும் இல்லாமல் இந்த தன்னுடைய டீமையே கூப்பிட்டு எல்லாருக்கும் மரியாதை செய்து வந்து இன்றைக்கி ரொம்ப இம்ப்ரெசிவான ஒரு விஷயம். வளர்ந்த அப்புறமும் கூட தன்னை வந்து அது அவர் இன்னும் பல வெற்றியை பெறுவார் அப்படின்றதுக்கு ஒரு ஃபஸ்ட்டு ஸ்டெப். இந்த விழாவுக்கு நான் வந்திருக்கேன்னா அதுக்கு காரணம் என்னுடைய எடிட்டர் ரியாஸ் அவரும் ஒரு முக்கியமான காரணம். ரொம்ப நல்ல சின்சியரான பர்சன், ஒரு சின்சியரான பர்சனாலிட்டி. இப்படி ப்ரொடியூசர்ஸ் வந்து இன்றைக்கி இண்டஸ்ட்ரிக்கு வந்து ரொம்ப ரொம்ப தேவையான விஷயம் வந்து ப்ரொடியூசர்ஸ், அவங்களுடைய எஃபர்ட். ஏன்னா ஒரு ஒரு பணம் போட்டுட்டு அதை கடைசியில் வந்து அந்த படத்தை கொண்டு கரை சேர்த்து அதுலேருந்து எப்படியாவது அந்த அதில் வந்து லாபம் மட்டுமே மைண்டில் வச்சு அவங்க வந்த மாதிரி எனக்கு தெரியலை. தன்னுடைய ஆர்வத்தையும் பேஷனையும் அதான் காதல் சொல்ல ஆசை அப்படின்ற டைட்டில் வந்து எனக்கு தெரிஞ்ச அந்த ப்ரொடியூசர்ஸ்க்கு பொருந்தும். இந்த இண்டஸ்ட்ரி மீது அவர்கள் இருக்கக்கூடிய காதலை அவங்க சொல்ல ஆசைப்பட்டு வந்திருக்கிறாங்க. இண்டஸ்ட்ரியை வந்து அவங்க அந்த காதலை திருப்பி ஏற்றுக்கொண்டு அவங்கள சந்தோஷமான ஒரு ப்ரொடியூசராக ஒரு நல்ல ஒரு புதிய புதிய கருத்துக்களை கொண்டு வருவாங்க. ஏன்னா அவங்க வந்த பாதை அப்படி, அவங்களுக்கு இந்த ஸ்ரீவில்லிபுத்தூர் எங்கள் ஊர் பக்கத்தில் தான் அவங்களுக்கு ஒரு பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி வச்சு அதுலேருந்து சினிமாவுக்கு வந்து எல்லாமே கார்ப்ரேட் ப்ரொசீஜராக இருக்கும். அந்த டைரக்டர் கூட சொன்னார் எனக்கு, எங்களுக்கு எவ்வளோ இப்போ சொன்ன டேட்டில் சொன்ன டைமில் பணங்களை ரெடி பண்ணுறது அதுக்குண்டானது அவங்களோட சின்சியாரிட்டி. இப்படிப்பட்ட ஒரு சின்சியரான ப்ரொடியூசர்ஸ் இண்டஸ்ட்ரியில் இன்னும் மேலும் மேலும் பல சாதனைகளை பண்ணணும்னு சொல்லி சொன்னால் அந்த படம் வெற்றியை அடையணும், அடையும். சாங்ஸ் ரொம்ப நல்லாயிருக்கு. அந்த படத்தோட மியூசிக் டைரக்டர் ஸ்ரீலேகா மேடம் வந்து தெலுங்கு இண்டஸ்ட்ரியில் நான் ரெண்டு மூணு படம் பண்ணியிருக்கேன் தெலுங்கில். அங்கே வந்து ஒரு மதிக்கத்தக்க ஒரு இசை குடும்பத்தில் இருந்து வந்திருக்கிறவங்க. இன்றைக்கி வந்து அவங்க 75 படம் பண்ணியிருக்காங்கன்னு சொன்னால் எனக்கே மாதிரி ஷாக்காக இருக்குது. எல்லாருமே அந்த 75 படம்னு எல்லாருமே கைத்தட்டினாங்க. ஏன்னா ஒரு ஒரு மியூசிக் டைரக்டர் அது ஒரு பெண் இசையமைப்பாளர் ஒரு 75 படத்துக்கு மியூசிக் பண்ணாங்க. இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஹீரோ சொன்ன மாதிரி அசோக் நல்லா டான்ஸ் ஆடிருந்தார். அந்த சாங்கு தமிழச்சி சாங்கு ரொம்ப சூப்பராக டான்ஸ் ஆடிருந்தார். அப்புறம் அந்த லவ் சாங் மெலடி ரொம்ப நல்லா இருந்தது மேடம். அதில் மதுவும் ஹீரோயினும் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. இட்ஸ் நைஸ். ஒரு நல்ல ஒரு ஃபீல் குட் ஃபீலாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த படம் மிகப்பெரிய வெற்றியடைந்து இன்னும் இந்த ப்ரொடியூசர்ஸ் இன்னும் நிறையா படம் பண்ணணும் அப்படின்னு என்னுடைய ஆசையை நான் தெரிவிச்சுக்கிறேன். தயாரிப்பாளர்கள் விஜயலட்சுமி, ராஜலட்சுமி, இதுவே கூட ஒரு படத்துக்கு தலைப்பாக வைக்கலாம்னு நினைக்கிறேன். நல்ல ரைமிங்காக முக்கியமாக அவர்களை எனக்கு அறிமுகம் கிடையாது. இருந்தாலும் இந்த வே ஆஃப் அப்ரோச்னு ஒன்று இருக்குது. அவங்க ஆக்சுவலாக நான் இல்லாத நேரத்தில் கவுன்சில் ப்ரொடியூசர் கவுன்சிலுக்கு வந்து இன்விடேஷன் கொடுத்து சிவா அவர்களை சந்தித்து கலந்துக்கணும் சார், எங்களுக்கு பேர் போடுறதில்லை அந்த அப்ரோச். அது நேற்று கூட அவனுக்கு எஸ்எம்எஸில் அனுப்பும்போது அவ்வளோ நாகரிகமாக அதனாலே இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கணும்னு வந்த பிறகு தான் பார்க்கும்போது எஸ் ஜெயசூர்யா, விஜய் சேதுபதி. ஸோ இன்றைக்கி அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்காக வந்தாங்களோ என்னன்னு தெரியாது. ஸோ முக்கியமாக ஒரு புது தயாரிப்பாளர்கள் ஒரு ஆடியோ ரிலீஸோ ஒரு ஃபங்க்ஷன் பண்ணும்போது இண்டஸ்ட்ரியில் பிரபலமாக உள்ளவங்க கடவுள் வந்து ஒருத்தரை சினிமாவிலே வந்து ஒரு உயர்ந்த ஸ்தானத்துக்கு எந்த தொழிலாக இருந்தாலும் வர்றதே வந்து மற்றவங்களுக்கு வந்து நம்ம பிரயோஜனமாக இருக்கணும். அது எந்த நடிகராக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி. ஸோ மற்றவங்களுக்கு யூஸ் ஆகணும், அதுதான் இண்டஸ்ட்ரியினுடைய வளர்ச்சிக்கு காரணமாக இருக்கும். நம்மளும் வந்து நாளைக்கு இண்டஸ்ட்ரியில் வந்து ஏதாவது ஒரு சாதனை பண்ணணும்னு சொன்னால் அதுக்கு ஒரு அர்த்தமாக இருக்குது. அந்த அடிப்படையில் பார்க்கும்போது விஜய் சேதுபதி, எஸ் ஜே சூர்யா அந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டதுக்காக உண்மையிலேயே நான் உங்களை நன்றி பூர்வம் பாராட்டும் கடும்பட்டிருக்கேன். ஏன்னா இது போல் தான் சமீபத்தில் எஸ் ஜே சூர்யா நடிகர் சூர்யாவை ஒரு சம்மந்தம் இல்லாத அவர் நடிக்காத ஒரு படத்துக்கு வந்து வர சொல்லும்போது உடனடியாக ஓகேன்னு சொன்னார். அது சில நேரத்தில் ரொம்ப கஷ்டம். இந்த ஆட்டிடியூடு வந்து ஆர்டிஸ்ட்டுங்களுக்கு அந்த பெருந்தன்மை வரணும். செய்யும்போது நிச்சயமாக புது தயாரிப்பாளர்களுக்கு ஒரு நம்பிக்கை வரும், ஜெயிக்கலாம் நம்ம பின்னாடியும். இந்த அளவுக்கு ஏன்னா விளம்பரம் வந்து இன்றைக்கி வந்து ரொம்ப 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 முக்கியமான ஒரு ப்ரமோஷன்ன்றது. எந்த அளவுக்கு நீங்கள் படம் எடுக்கிறதுன்றதே வந்து என்னை பொறுத்தல வரலும் ஒரு 40% தான். ப்ரொமோஷன், எக்ஸிக்யூஷன் இதெல்லாம் தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். தயாரிப்பாளர் தயவுசெய்து அது
நீங்கள் யோசிக்க வேண்டியது. ஏன்னா படம் முடிக்கிறது இப்போ வந்து காசு இருந்தால் படத்தை முடிக்கலாம், டெக்னீஷியன்ஸ் கோஆப்ரேட் பண்ண படத்தை முடிக்கலாம், அதில் ஒன்றும் பிரச்சனையே இல்லை. ஆனால் அதன் பிறகு செய்ய வேண்டிய விஷயங்கள், முக்கியமாக திரையரங்குகள், நல்ல திரையரங்குகள், நல்ல டேட்டு, இதெல்லாம் வந்து கவனத்தில் செய்து நீங்கள் கவுன்சில் அதுக்காக தான் இருக்குது. எப்போ வேணுமானாலும் நீங்கள் சங்கத்துக்கு வந்து எந்த நேரத்தில் இந்த படம் ரிலீஸ் பண்ணால் சரி. ஏன்னா பார்க்கும்போது உண்மையிலே நல்ல, ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு டைரக்டர் வந்து பார்க்கும்போது அவருடைய முகத்திலே தெரியுது ஜெயிக்கக்கூடிய ஒரு டைரக்டர், அவர் ஃபேஸினுடைய இதுவே. அதுக்கப்புறம் அவர் கூட கோ டெக்னீஷியன்ஸ் வந்து கௌரவிக்கணும் மேடையில். சில பேர் வந்து மறந்துடுவாங்க அந்த எக்ஸைட்மெண்ட்டில், அது இது அது மறக்காமல் எல்லாரையும் வர வச்சு அந்த கௌரவம் பண்ணி இந்த இந்த ஆட்டிடியூடு வந்து நிச்சயமாக அவருடைய வெற்றிக்கு வந்து ஒரு அறிகுறி. ஸோ அதில் சந்தேகமே கிடையாது. ஸோ ப்ரொடியூசர்ஸ் வந்து செலக்ட் பண்ண டீமே அருமையான டீம், நிச்சயமாக அவங்களுடைய முயற்சி வந்து வெற்றி பெறும். என்னுடைய வேண்டுகோள், திரையரங்கு உரிமையாளர்களுக்கு இப்படிப்பட்ட படங்கள் திரையிடுவதற்கு வாய்ப்பு கொடுக்கறதுக்கு, இப்போ சமீபத்தில் நீங்கள் பார்க்கும்போது தியேட்டர்ன்றது ரொம்ப மூணு படங்கள், 14 படம் தீபாவளிக்கு ரிலீஸ் ஆனது நாங்கள் பார்த்துருக்கோம். ஆனால் மூணு படத்துக்கே திரையரங்கு கிடைக்காத ஒரு சூழ்நிலை வந்து உருவாகிட்டு இருக்குன்னு சொன்னால், நம்பர் ஆஃப் ஸ்க்ரீன்ஸ் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க, அது தப்பு கிடையாது. காரணம் பைரசி, அது வரும்போது அதை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு நம்பர் ஆஃப் ஸ்க்ரீன்ஸ் தேவை. அதே நேரங்களில் ஒரு சின்ன தவறு, ஒரு வேண்டுகோள் எனக்கு, சில படங்கள் நடிகரை வந்து சந்தோஷப்படுத்துவதற்காகவே கலெக்ஷன் இல்லைன்னாலும் 5 பேர் பார்க்குறாங்க, 3 பேர் பார்க்குறாங்க, ஆனால் வாடகை வாங்கிக்கிட்டு அந்த படங்களை 100 நாள் ஓட்டுன்ற கட்டாயத்துக்கு ஓட்டுறது வந்து தவறான ஒரு கருத்து. நிச்சயமாக இது வந்து கண்டிக்க வேண்டிய ஒரு விஷயம். தயவுசெய்து பத்திரிகை நண்பர்கள் வந்து, ஏன்னா மற்றவர்களுக்கு நீங்கள் வாய்ப்பு கொடுக்கணும். இப்போ வரக்கூடிய படங்களுக்கு வந்து தியேட்டர் கிடைக்காமல் வந்து தவிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் அவங்களுக்கு வாய்ப்பு நீங்கள் கொடுக்கணும். ஸோ அதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஆக தயவுசெய்து பத்திரிகை நண்பர்கள் இது வந்து அண்டர்லைன் பண்ணி நீங்கள் எழுதுங்க பேப்பரில், தப்பே கிடையாது. எது வேணுமானாலும் போடலாம் நீங்கள். காரணம் என்னென்னா, இது வந்து இண்டஸ்ட்ரிக்கு ஏதாவது ஒரு பிரயோஜனமான விஷயம்னு சொன்னாவே ஒரு சில சுயநலவாதிகளுக்கு அதுவே மேடையில் வந்து கேஆர் இந்த கருத்து சொன்னார், அதுக்காக இது வந்து தப்பு அது தப்புன்னு சொல்லி. நான் எங்கே வேணுமானாலும் உறுதியாக தைரியமாக நான் வந்து என்னுடைய கருத்தை நான் சொல்லுவேன், அதை யாரும் தடுக்க முடியாது. அதுக்கப்புறம் அசோக் ரொம்ப நாளாக நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன், அருமையான நடிகர். அதே போல் மது, அவங்க மதரெல்லாம் எனக்கு நல்ல ஃப்ரெண்ட்ஸு. ஆர்டிஸ்ட்டும் வந்து நீங்கள் தயவுசெய்து வந்து கொஞ்ச நாள் ஆயிருக்கலாம், 2 வருஷம் 3-4 படம் பண்ணியிருக்கலாம், 10 படம் பண்ணியிருக்கலாம். உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன், விக்ரம் நடிகர் விக்ரம் வந்து ஃபஸ்ட்டு படம் டைரக்டர் ஸ்ரீதர், நான் அந்த படத்துக்கு நான் தான் டிஸ்ட்ரிபியூட்டர் நினைக்கிறேன், அவர் அறிமுகப்படுத்துகிறார். அவர் டைரக்டர் சார், ஸ்ரீதர் சார் வந்து பெரிய ட்ரெண்ட் செட்டர், எல்லாருக்கும் தெரியாது. விக்ரம் வந்து அதுக்கப்புறம் பல படங்கள், அவர் கஷ்டப்படாத படமே கிடையாது, 18 வருஷம் அவருடைய முயற்சி தொடர்ந்து விடாமுயற்சியாக நடித்து, இல்லை என்ன சொல்ல வரேன்னு சொன்னால், 18 வருஷத்துலேயும் அவருக்கு வந்து ரெகக்னிஷன் கிடைக்கல. கடைசியாக அவருக்கு 18 வருஷத்துக்கு அப்புறம்தான் சேதுன்ற படத்தில் தான் மாபெரும் நடிகர் என்ற ஒரு பேர் வருது. அந்த அளவுக்கு ஒரு நடிகர் கேரக்டர் கெடாமல் அவருடைய பிஹேவியரோ எதா, சில நேரங்களில் அவ அந்த ஒரு வெறி இருக்கும், அந்த வைப்ரேஷன், அந்த வெறியில் என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னால், வாய்ப்பு நம்ம முன்னாடி நம்ம திறமைக்கு வந்து அங்கீகாரம் இல்லை, ரெகக்னிஷன் இல்லைன்னு சொல்லும்போது ஒன்று ட்ரிங்க்ஸுக்கோ எதுக்கோ ஒரு அடிக்ஷன் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அது இல்லாமல் அவர் வேலை இல்லாத நேரத்துலலாம் டப்பிங் பண்ணுவார், இல்லை மற்ற ஏதோ ஒரு வந்து நடந்துக்கிட்டு இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு திறமைசாலி வந்து கண்டுகொள்வதற்கு நம்ம கிட்டத்தட்ட 18 வருஷம் ஆச்சு. ஆக இப்போ புதுசாக வரக்கூடிய நடிகர்கள் உடனடியாக வந்து தலையாயிடணும் தளபதி ஆயிடணும்லாம் நினைக்காதீங்க. ஏன்னா விடாமுயற்சி உழைப்பு இருக்கணும், அதே நேரத்தில் டெடிக்கேஷன், சின்சியாரிட்டி, அந்த பிஹேவியர் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதெல்லாம் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஜெய்சங்கரை பற்றி, பழைய நடிகர்களுடைய ஆட்டிடியூடு, அவங்க பிஹேவியர் எல்லாம் வந்து நீங்கள் வந்து படிக்கணும். சில புக்ஸ் எல்லாம் படித்து எப்படி வந்து அவங்க இத்தனை வருஷம் இருந்தாங்க மார்க்கெட்டில், இதெல்லாம் ரொம்ப முக்கியம். சம்பளத்தை வந்து கேட்குறது இல்லை, கதையை கேளுங்க. காதல் சொல்ல ஆசை இருக்கலாம், ரொம்ப பேருக்கு கதை சொல்லவும் ஆசை இருக்குது, ஆனால் யாரும் கேட்கறது இல்லை.